Hi everyone, இது உங்கள் DEERAA CARS. இப்போ நம்ம நியூவா சேலுக்கு வந்திருக்க வெஹிக்கிள் பாருங்க. மாருதி செலேரியோங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், லேட்டஸ்ட் மாடலுங்க. வெஹிக்கிள் வைஸ் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, பக்கா குவாலிட்டியா இருக்கு. இப்போ இதோட பாடி லைன் எப்படி இருக்கு, இன்டீரியர் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும், இதோட என்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் பாத்திரலாம். இதோட மாடல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு 2019 மாடலுங்க, ZXI ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க, சிங்கிள் ஓனர் ரெட் கார் வெஹிக்கிளுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 90,000மே கஸ்டமர் வந்து கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, ஒரு டாக்டர் மெயின்டெண்ட் வெஹிக்கிள் தான். இதோட பாடி லைன் பார்த்துருப்பீங்க, பாடி லைன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு சின்ன டென்ட் ஸ்கார்ஸ் கூட கிடையாது. இப்போ இந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே நம்ம வந்து பாடி ஷாப் ஒர்க்கோ இல்லை பெயிண்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி நம்ம அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட இன்டீரியர் பாருங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். டேஷ்போர்ட் நீட்டாக இருக்குது, தென் வந்து அப்பல்சரிஸ் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எல்லாமே கம்பெனி சர்வீஸாக பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் இன்டர்ஸ்டிங், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கியர் வந்து மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாக வந்துருங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். வெஹிக்கிள் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லணும். ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ சிஸ்டமோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள், ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு, தென் எலக்ட்ரானிக் ஓவிஆர்எம், லாக் அண்ட் லாக் பட்டன் எல்லாமே இதிலே வந்துடும். ஃபுல் மேட்டர் கட் மேட்டும் போட்டிருக்காங்க. தென் அப்படியே ரியர் சைடில் வந்தீங்கன்னா, ரியர் சைட்லேயும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது. சீட் கவர்ஸ் எந்த வித டேமேஜ் கிடையாதுங்க. ஸ்பேஸும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் சிட்டிக்குள்ளே 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் ஒரு இருக்கிற ஃபேமிலிக்கு இது ரொம்பவுமே ஆப்டான வெஹிக்கிளுங்க. ஹெட் ரூமும் நல்லாயிருக்கும், தென் வந்து லெக் ரூமும் நல்லாயிருக்குங்க. தென் அப்படியே பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, பூத் ஸ்பேஸ் அதாவது சின்ன காராக இருக்குங்க. பட் பூத் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா 350 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு 4 to 5 பேக்ஸ் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. தென் இதோட டூல் கிட்ஸ் அண்ட் ஸ்டெப்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் வந்துடுங்க. தென் வந்து ரியரில் வந்து ரியர் வைப்பர் வந்துடும், தென் டீஃபாகர் வந்துடுங்க. தென் வந்து டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% கண்டிஷனில் இருக்குங்க. மிரர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓவிஆர்எம் ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸோடு வந்துடுங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்பும் உங்களுக்கு இதில் வந்துடுங்க. இப்போ ஆக்சுவலாக இதோட இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேங்க. இதோட இன்ஜின் கேபின் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து அப்ரான்னு சொல்லுவாங்க. அப்ரான் வந்து எந்த வித டேமேஜஸ் கிடையாதுங்க. பேட்டரி நியூ பேட்டரி தான் போட்டிருக்காங்க. இன்ஜினில் வந்து அடிஷனல் நாய்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடினாலுமே ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஒரு டாக்டர் மெயின்டெண்ட் கார் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இன்ஜின் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லணும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13-14 வரும். லாங் போனீங்கன்னா ஒரு 17-18 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். வெஹிக்கிள் வைஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வெஹிக்கிளில் இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க. சிட்டிக்குள்ளே இப்போ இருக்கிற டிராஃபிக்கு அதிகமாக கிளச் அமுத்தி ஓட்டாமல் ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும்னு எதிர்பார்க்குற கஸ்டமருக்கு இது ரொம்பவுமே ஆப்டான வெஹிக்கிள்னு சொல்லணும். மாருதி பிராண்ட் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 to 5,000 ருபீஸும் அதிகபட்சமே சர்வீஸ் காஸ்ட்டும் வருவாங்க. இது ஒரு 2019 மாடல் டாப் இன் வேரியண்ட்டுங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,85,000. இது ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதுலேருந்து மேக்ஸிமம் என்ன கை பண்ணலாமோ கை பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. இதுக்கு லோன் வேணாலும் 80 to 90% தாராளமாக லோன் கிடைக்குங்க. உங்கள் பேப்பர்ஸ் அண்ட் சிபில் ஸ்கோர்னால் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வெஹிக்கிள் எடுக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தாங்க. DEERAA CARS சரவணம்பட்டி ஜங்ஷனில் கோயம்புத்தூரில் இருக்குது. டேரக்டாக நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் உங்கள் ட்ரீம் வெஹிக்கிளாக இருந்தால் இது எடுக்கிறதுக்கு எங்கனால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க. அதேமாதிரி இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து வெஹிக்கிள் எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறோம். உங்கள் ட்ரீம் வெஹிக்கிளோட சேர்த்து கோல்டு காயின் அள்ளிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ.